எம் கே எம் அமீர் ஹம்சா ராமநாதபுரம் மாவட்டம் அபிராமம் கிராமத்தில் 22/1/1918 எம் கே எம் முஹைதீன் ராவுத்தர் பல்கீஸ் பீவி தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். அபிராமம் கிராமத்திலிருந்து வணிக நிமித்தமாக பர்மாவுக்கு சென்ற குடும்பங்களுள் அமீர் ஹம்சாவின் குடும்பமும் ஒன்று. 1942 பர்மா தலைநகர் ரங்கூனில் புகழ்பெற்ற வியாபார ஸ்தலமாக விளங்கிய மெஹல்லி தெருவில் அமீர் ஹம்சாவின் தந்தை தங்க வைர வியாபாரம் செய்து கொண்டிருந்தார். நேதாஜி எழுதிய இளமையின் கனவு, நேர்வழி ஆகிய புத்தகங்களை படித்ததன் மூலம் நேதாஜி மீது அமீர் ஹம்சாவுக்கு அளவற்ற ஈர்ப்பு ஏற்பட்டது. 1942 ராஜ்பிஹாரி போஸும் அரவிந்த போஸும் இணைந்து பர்மாவில் இந்திய சுதந்திர கழகத்தை தொடங்கினர். அதில் முதல் உறுப்பினராக தன்னை பதிவு செய்து கொண்டார் அமீர் ஹம்சா. ராஜ்பிஹாரி போஸ் தான் நேதாஜி இந்திய தேசிய ராணுவமான INA-வை தொடங்க காரணமானவர் என்பது குறிப்பிடத்தக்கது. என் பெயரால் நேதாஜி அவர்கள் மிகுந்த அன்பும் காரணம் என்ன, எனக்கு வீடு வாசல் தாய் தந்தை சொத்து சொகம் பணம் வந்து அத்தனையுமே நான் நிராகரிச்சு நாட்டின் விடுதலையே பெரிதனை எண்ணி நான் பாடுபட்டதின் நான் குறிப்பாக நேதாஜி அவர்களை நான் ஒரு நாள் ரெண்டு நாள் பார்க்காட்டாலும் எனக்கு மனதில் ஒரு பிரமை மாதிரி ஏற்படும். அந்த மாதிரி நான் நெருங்கி பழகினேன். அதன் பிறகு பல தடவை நேதாஜி அவர்களுடைய கட்டளைக்கு அடிப்பணிந்து நான் பல லட்சக்கணக்கான ரூபாய்களை திரட்டி கொடுத்தேன். கோடிக்கணக்காக இருக்கும், நானும் என்னுடைய நண்பர்களும் திரட்டி கொடுத்தவர்கள். நாங்களும் பல லட்சக்கணக்கான ரூபாய்களை நானும் என் தந்தையாரும் கொடுத்தோம். நேதாஜி அவர்கள் இடும் கட்டளைக்கு திறமேற்கொண்டு நான் பணியாற்றினேன். எனக்கு முக்கியமான பொறுப்பு என்ன, பிரச்சாரம் ஆஜாத் லைப்ரரி ரீடிங் ரூம் புறப்பாட்டா டிபார்ட்மெண்ட் என்ற ஸ்தாபனத்தை அவர்களே வந்து திறந்து என்னை தலைமை தாயாகி நடத்தும்படி கேட்டுக்கொண்டார்கள். அதை நான் சிறப்புடன் நடத்தின. நானே என் தோழர்களும் ரங்கூனில் அமீர் ஹம்சா ஒரு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்தார். அதில் நேதாஜிக்கு பிரமாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது. அவர் கழுத்தில் மலர் மாலைகள் குவிந்தன. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நிதி திரட்டிட வேண்டி அந்த மாலைகள் ஏலத்திற்கு விடப்பட்டன. 2வது மாலையை 3,00,000 ஏலத்தில் எடுத்தார் அமீர் ஹம்சா. அன்றிலிருந்து 1945 நேதாஜி மர்மமான முறையில் மறைந்து போனது வரை அவருடனேயே இருந்திருக்கிறார் அமீர் ஹம்சா. முதல் 2 வருடங்களுக்கு நேதாஜி கொடுத்த துப்பாக்கியும் யூனிஃபார்முமே அமீர் ஹம்சாவின் வாழ்க்கையானது. சொத்தையும் சுகத்தையும் தேச விடுதலைக்காக அர்ப்பணித்த அந்த தியாகி இன்று 82 வயது முதுமையுடன் தன் விதவை மகளின் பராமரிப்பில் ஓர் எளிய வாடகை வீட்டில் குடியிருக்கிறார். அவரது தொலைபேசி சில மாதங்களாக வேலை செய்வதில்லை. தொலைபேசி கட்டணம் செலுத்த கூட வசதியற்றவராய் வாழ்ந்து வரும் அந்த போராளி தன் வாரிசுகளின் நலனுக்காக இப்போது போராடி வருகிறார். விடுதலைக்காக என்னுடைய இழந்து விட்டேன். இன்றைக்கு என்னை பேச்சிய பேர குழந்தைகள்லாம் எவ்வளவு இதோடு வந்திருக்கு, என்ன இருக்கு, நான் கொண்டு வந்து வர முடியல. அவர்கள் தான் ஒரு கண்ணீர் எடுத்தது. கொண்டு பிகாம் படிச்சிருக்கு, பிஎஸ்சி படிச்சிருக்கு, பிளஸ் டூ படிச்சிருக்கு. அத்தனையுமே ஒரு வேலையை கொடுக்க கூடாது. நான் நேரடியா கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. எனக்கு பல துறைகளில் மனிதர்கள் பழக்கம் உண்டு. வக்கீல்கள், நாடகம் எழுதுகிறவர்கள், நாடகம் போடுகிறவர்கள், சினிமா துறையில் இருப்பவர்கள், அரசியல் துறையில் இருப்பவர்கள், பத்திரிகை துறையில் இருப்பவர்கள், பல தொழில்கள் செய்துள்ளதால் பல துறையில் உள்ளவர்கள் எனக்கு நெருங்கிய பழக்கம் உண்டு. அந்த மாதிரி வச்சு சொல்றேன், நான் சந்தித்த மிகப்பெரிய மனிதர்களில் அவர் ரொம்ப பெரிய மனுஷன். அதாவது ஒரு தியாகின்றவங்களெல்லாம் இப்ப நம்மளால ரொம்ப பார்க்க முடியல.
நமக்கு என்ன கிடைக்கும்ன்றதுக்காகத்தான் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களை அரசியலில் இருக்கிறவங்கள பார்க்க முடியும். ஆனால் இந்தியன் நேஷனல் ஆர்மிக்காக தன் சொத்து பூரா தியாகம் செய்துட்டு பெங்களூர்ல இருக்கும்போது அங்கிருந்து இங்க வந்தவர் அதை பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்லை. அதாவது தன்னுடைய இவ்வளவு சொத்து இருந்தது, அது இன்னைக்கு தங்கிட்ட இருந்தா எப்படி இருக்கலாம், இன்னைக்கு வருமே, அப்படி இருந்தும் கூட இவ்வளவு பணம் இருந்தது நம்ம கிட்ட, இவ்வளவு சொத்து இருந்தது, அதெல்லாம் இன்னைக்கு இருந்தா எப்படி இருக்கலாம்ன்ற நினைப்பே கொஞ்சம் கூட வராத ஒரு மனுஷன். அதாவது இந்த தேசத்தை பத்தி தான் சிந்தனை. பட் அவரை வந்து சரியா யாரும் ரெக்கக்னைஸ் பண்ணல. அவருக்கு வந்து ரொம்ப நெகிழ்ந்த மனசு, ரொம்ப ஈஸியா அவரு அனுபவிச்சிருந்தார். இப்ப என் மேலாம் ரொம்ப நம்பிக்கை அவருக்கு, அதை நினைச்சு எனக்கு பெருமை. மனசார ஆசீர்வாதம் பண்ணுவார், அல்லாஹ் வேண்டிக்கிட்டு மனசார ஆசீர்வாதம் பண்ணுவார். எப்ப சந்திச்சாலும் அவருக்கு வந்து சில சாதாரண விஷயங்களை கூட மத்திய மாநில அரசுகள் செய்து தரவில்லை என்பது மிக மிக வருத்தத்திற்குரிய விஷயம். அதுக்காக எவ்வளவு முயற்சி எல்லாம் பண்ணி பார்த்தேன், அது ஒன்றும் பெருசா நடக்கல. துக்ளக் வாசகர்களிடையே அவர் மீது மிகப்பெரிய மரியாதை உண்டு. ஒரு முறை துக்ளக் ஆண்டு விழாவில் வாசகர்களுக்கு அவரை அறிமுகம் செய்து வைத்த பொழுது கரகோஷம் அடங்குவதற்கு ரொம்ப நேரமாகிவிட்டது. திருப்பி திருப்பி கை தட்டுறாங்க, அவருக்கும் உட்கார முடியல. அந்த அளவுக்கு மக்களுக்கு வாசகர்களுக்கு அவர் மேல ஒரு மரியாதை உண்டு. பார்த்தாலே மரியாதை வரும். அவர் பேச்சு எல்லாம் ஒரு காந்தியவாதின்னு ஒரு இன்னைக்கு எக்ஸாம்பிள் யாருன்னு தேடவே வேண்டிய அவசியம் இல்லை, அவரை சொல்லலாம். நேதாஜி மேல அவ்வளவு ஒரு பற்றும் பாசமும் உடையவர், இந்த தேசம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தெய்வத்தை வேண்டிக் கொள்கிறவர். யாரை பத்தியும் இவ்வளவு தனக்கு ரெக்கக்னேஷன் இல்லை, இன்னைக்கு அரசாங்கங்கள் தனக்கு ஒண்ணு செய்யல, அதெல்லாம் பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்லை. யாரை பத்தியும் கொஞ்சம் கூட குறை சொல்லியே பேச மாட்டேன், எல்லாரை பத்தியும் நிறை சொல்லி தான் பேசுவார். சமஸ்கிருதத்தில் ஒன்று சொல்லுவாங்க, ஆத்மஸ்துதி பரம் இந்த தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வது, பிறரை குற்றம் சொல்லிக் கொண்டே இருக்கும், அது ரெண்டும் ரொம்ப பாவம்னு சொல்லுவாங்க. அது ரெண்டும் கொஞ்சம் கூட இல்லாத மனுஷன். இவரது மனப்புண்ணுக்கு மருந்து கொடுக்கும் மருத்துவர்கள் இல்லையே என்ற ஏக்கத்தோடு ஒரு பரிதாப பார்வையை வீசிவிட்டு அவரிடமிருந்து விடைபெற்றோம்.